Welcome to Food Paradise channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உளுத்தம் பருப்புல போண்டா செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 மணி நேரம் உளுத்தம் பருப்பை ஊற வச்சிருக்கேன். இப்ப கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கலாங்க. இப்ப ஊற வச்ச உளுத்தம் பருப்பை கிரைண்டர்ல போட்டுக்கலாங்க. தண்ணி இல்லாம போட்டுக்கோங்க. நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. எடுத்த உடனே தண்ணி ஊத்திடாதீங்க. இந்த அளவுக்கு அரைக்கும் போது 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போடுங்க. நைஸா அரைக்க வேண்டாம்ங்க, இந்த அளவுக்கு போடுங்க. எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச மாவுல 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ண 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ண 1 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். கட் பண்ண 3 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை ரெடி பண்ணியாச்சுங்க. எண்ணெயில போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்ப உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். ஒரு ஒரு வாட்டி போடும் போதும் தண்ணியில கையை நினைச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் வேகுங்க. கலரை விட்டுக்கிட்டே இருங்க. சிகப்பா ஆயிடுச்சுங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.